தலைப்புச் செய்திகள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 340 உயர்வு. பாறை இடுக்குகளில் சிக்கிய 130 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு. வயநாடு பகுதிகளில் உள்ள சுரங்கங்கள் குவாரிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கிடுக்கி பிடி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும். கேரள மாநிலம் இதுபோன்ற மோசமான நிலையை இதுவரை கண்டதில்லை என்றும் ராகுல்காந்தி பேச்சு. நீலகிரியில் கனமழையால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு பூமியில் உள்வாங்கும் அபாயம். புவியியல் துறையினர் குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி. மேகதாது விவகாரத்தில் பிரதமர் மோடி சொல்வதை கேட்டால் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் தொடர்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். கட்டுக்கதைகள் மூலம் தமிழக மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக வானதி சீனிவாசன் சாடல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு 7 தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட 83 இந்திய மீனவர்கள். 169 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் விளக்கம். கேளம்பாக்கம் அருகே தனியார் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்ற கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. 3 மாணவிகள் உட்பட 4 பேர் பலி. ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம். கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரிய விபவ் குமாரின் மனு தள்ளுபடி. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூளும் என உலக நாடுகள் அச்சம். இஸ்ரேலுக்கான விமான சேவையை நிறுத்தியது ஏர் இந்தியா நிறுவனம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் துப்பாக்கி சுடும் போட்டியில் மீண்டும் முத்திரை பதித்த மனு பேக்கர் 2வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார்.